வந்து உங்களை பெற்றுக்கொள்ளும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து ஒவ்வொருவரும் நீங்கள் இந்த சிறப்பு நூலாக நாங்கள் இங்கே எங்களுடைய தொண்டர்கள் சச்சங்க உறுப்பினர்கள் எல்லாரையும் வந்து வாங்க சொல்லி சொல்லியிருக்கின்றோம். திரு மீனா அவர்கள் வாங்க இருக்கிறார்கள், செல்வகுமார் அவர்கள் வாங்க இருக்கிறார்கள், அடுத்து திரு கோரேந்திரமையாவை நான் அன்பாக அழைத்து வந்து வந்து வாங்குங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் நான் அன்பாக வெற்ற மூலமாக அறிவித்திருந்தேன். சகல தொண்டர்களும் பக்தர்களும் எல்லோரும் பார்க்க வந்து இதுக்கு ஒரு ஒத்தாசை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூறியிருந்தேன். அந்த வகையிலே இப்பொழுது அம்மா அவர்கள் இந்த நூலை வாங்குவார்கள். இந்த நூலை முதல்ல எடுத்து கொடுக்க இருக்கின்ற அம்மாவுக்கு இந்த நூலை கோப்புற மூலமாக அம்மா பெற்றுக்கொள்வார். நம்முடைய திரு சக்தி அவருடைய பாதியார் துணவியார் வெளியில் செய்து வருகின்றார். திரு கோவேந்திரமையா அவர்கள் அப்படியே நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் சின்ன கவலையாகவும் இருந்தது. ஏதாவது ஒரு காலகட்டத்திலேயும் இந்த வருஷம் உற்சவத்துக்கு நான் வர வேண்டும், எப்படியாவது வர வேண்டும். எனக்கு நீங்கள் ரூம் போட்டாங்க தெரியல, என்னென்ன ஒபிஸ்லேயாவது வந்து நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே அவர் அந்த ஒபிஸ்லேயே கொடுப்பதற்கு சிரமப்பட்ட பொழுது வந்து ஆலயத்தில் இருந்தாக்கியவர் இப்பொழுது அவர்கள் அவர்கள் அவருக்கு அன்னைக்கு மட்டும் உண்டாகவே தெரியும். அவர் பேசுவதுதான் நிற்க முடியாத பேசுவதற்கு கொஞ்சம் குறைவு. அந்த வகையில் அவருடைய பேச்சையும் நாங்கள் பேசுவதாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு இப்பொழுது தென் சார்பாக அடுத்த வாரிசு என்று சொல்லுவார்கள். அடுத்த வாரிசு என்பது ஒரு முக்கியமானது. அந்த வகையில் இந்த ஆலயத்தை விழுந்து செல்லக்கூடிய தன்மை கொண்டவர்கள் மக்களோடு மக்களாக சேர்ந்து நான் பார்த்தளவில் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னு தெரியாது, நான் பார்த்தளவில் எனக்கு பிறகு என்னுடைய மூத்தவர் வந்து அவர் ஒபிசியல் விஷயமாக வெளி விவகாரங்களை சட்ட ரீதியாக பார்த்து கொள்வதற்கு அவர் பகுதி கொள்வதாக அமைந்திருக்கின்றார். ஆனால் ஆலயத்தை எடுத்துச் செல்வதற்கு மக்களோடு சேர்ந்து சந்தோஷப்படுத்தி மக்களோடு பக்குவமாக பேசி அறிந்து வந்து செய்யக்கூடிய தன்மையை பெற்றிருக்கின்றார் திரு செல்வன் பாஸ்கர் சங்கர்.
கோயிலையும் அவர் பெற்ற எல்லா கோயிலையும் கொண்டு கொள்வார். தேர்தலோட என்ன நடக்குது சொன்னால், நிச்சயமாக நாங்கள் உடனே அவரை பார்க்கவில்லை. எங்கே பார்க்கலாம்னா, அல்லது சுபத்ரா தேர்தலாக பார்க்கலாம், அல்லது கட்டிங்களில் பார்க்கலாம், அல்லது ஏதோ ஒரு கட்டிங்களில் வர தேர்தல் நாங்கள் அண்ணி சொல்லலாம்னு நினைப்பாங்க பார்க்கலாம். ஆகவே ஒரு பொருளை கொடுத்துட்டு நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ ஒரு கண்டிப்பாக நாங்கள் போய் வாங்கி கொள்ளலாம். அந்த அடிப்படையில் கோவில்களையும் பேசுகிறப்பாகவும் குடும்பங்களையும் சந்தித்து அவர்களை வந்து கட்டி கட்டி போட்டு எங்களுடைய ஆலயத்தை சொந்தப்படுத்தி கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு வேட்கோவில் சாரா இயக்கவர்களுக்கு அவர் தம் புத்திரனை நாங்கள் விரும்புகின்றோம். வேண்டும் என்றால் அடுத்த சந்ததி அவர்கள் தானே அவர்களுடைய முகத்தகத்து முகத்துக்கு தெரியும் சொல்லுவார்கள். நிச்சயமாக அவர்கள் இந்த ஆண்டுகளை ஈடுபட்டு எங்களோடு சேர்ந்து ஒத்துழைக்க வேண்டும் என்று எங்களுடைய நண்பர்கள். அடுத்து இங்கே நம்முடைய சத்சங்க உறுப்பினர்கள் தொண்டர்கள் பற்றிய எங்களுக்கு முன்னாள் இருக்கின்ற அடுத்த உறுப்பினர்களுக்கு கோவிலோடு சார்ந்த அத்தனை பேருக்கும் இந்த நூல்